Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் கடத்தியிருப்பதை ஒப்புக்கொண்டதாக என்சிபி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அதில் வங்கிக் கணக்கு, தடயவியல் துறை ஆவணங்கள் என மொத்தம் 97 ஆவணங்கள், 42 பேர் சாட்சியங்களாக இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் உரையாடியதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக என்சிபி குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு ஜாஃபர் சாதிக்குடன் பழக்கம் ஏற்பட்ட பின்னரே இறைவன் மிகப்பெரியவன் படம் தயாரித்ததாகவும், புரொடக்ஷன் நிறுவனம் தொடங்கியதாகவும் அமீர் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.